அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேவி தத்தாத்திரேய மகாமுனிக்கு தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகள் பிரமோட்சியத்தை. அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, சார் வேலை இமீடியட்டாக கிடைப்பதற்கு என்ன பரிகாரம்? வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், கட்டணம் கட்ட முடியல, வீடு வாசல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ண முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, வேலையில் போயிடுச்சு, வேலை இல்லை, திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் ரொம்ப சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கேன். இதற்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்குண்டான மிக முக்கியமான சூக்ஷ்ம பரிகாரத்தை இந்த பதிலில் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சீக்கிரம் வேலை கிடைக்க செய்ய வேண்டிய ஒரு எளிய தாந்திரிக பரிகாரமாக அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல வேலை கிடைக்க முதல்ல நமக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அதாவது முன்னோர்களுடைய புண்ணிய பலனும் தெய்வ அருட்கடாட்சமும் கண்டிப்பாக தேவை. ஒரு வேலையில் உட்காரணும் அப்படின்னா சாமியை மட்டும் கும்பிட்டால் மட்டும் பார்த்தாது, நம்ம நல்ல முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் நம்ம வாங்கியிருக்கணும். அதனால தான் நான் நிறைய பேர் கடைகிட்டு சொல்லுவேன், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யுங்கள். திதி, தர்ப்பணம், பூஜைகள் எல்லாம் சரிவர கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. இது முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும். அதே மாதிரி அம்மன் வழிபாடு நமது கோரிக்கைகள் அனைத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்ற வல்லதாக இன்றைக்கும் இருக்குது. அதாவது அனைவருக்கும் வேலை கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடுமையான விஷயம்தான், ஆனால் தொடர் பயிற்சி தொடர் பிரார்த்தனைகள் மூலயமா கண்டிப்பாக விரும்பிய வேலையை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு நல்ல வேலை அமைவதற்கு மிக முக்கியமாக முதல்ல செய்ய வேண்டியது முன்னோர்களுடைய வழிபாடு, ரொம்ப மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதே மாதிரி சூரிய நமஸ்காரம், இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு கொஞ்சம் பிளஸ்ஸிங்ஸை கொண்டு வந்து சேர்ப்போம். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மன் அல்லது அம்பாளுடைய தெய்வ வழிபாடு நமது கோரிக்கைகள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வளதாக இருக்கின்றது. ஏன் அம்பாள் கிட்ட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு தேவை அப்படின்னா எடுத்தவொடனே யார்கிட்ட போவோம், அம்மாக்கிட்ட போய் தான் சொல்லுவோம். அம்மா வந்து நேரட்டாக அப்பாக்கிட்ட போய் சொல்லி நம்ம மூலிமா அந்த கோரிக்கைகள் நிறைவேறும். அப்போ அம்பாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுறதுல முதலிடமாக இருப்பாங்க, தாய் உள்ளம் கொண்டவள். அப்போ எந்த ஒரு மதத்திலும் வருகின்ற வளர்பிறை புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை தினத்தில் அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போய் அம்மனுக்கு பச்சை நிற புடவை சாற்றி வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலும் அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஆபரணம் செய்து அணிவிப்பது இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு வசதி இருந்தால் அம்மனுக்கு புடவை மற்றும் ஆபரணம் சாற்றிய வழிபடுபவர்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே நல்ல முறையில் படிப்பு படித்து சிறப்பான வகையில் தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு வேலையில் போய் உட்காருவாங்க. நீண்ட நெடுங்காலமாக தகுதியான வேலை கிடைக்காமல் அலைந்து திரிபவர்களுக்கெல்லாம் கூடிய விரைவில் நல்ல வேலை கிடைப்பதற்கு அம்பாளுடைய அனுகிரகத்தில் சீக்கிரமாக வேலை கிடைக்கும். அதாவது புவனேஸ்வரி, காஞ்சி காமாட்சி, சமயபுரம் மாரியம்மன், கொல்லூர் மூக்காம்பிகை, சக்தி பீடங்களை எல்லாம் தொடர்ந்து வழிபடுபவர்களுக்கெல்லாம் சீக்கிரமாக வேலை கிடைத்து நல்ல ஒரு இடத்துல போய் உட்காருவதற்கு ஒரு அமைப்பு கிடைக்கும். ஸோ சீக்கிரம் வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக காலையில் எந்திரித்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்து முடித்து சூரிய நமஸ்காரம் செய்து காயத்ரி ஜபம் தொடர்ந்து 108 தடவை பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஓம் கம் கணபதையே நமகா, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா கையில் ஒரு சின்ன அருகம்புல்லும் ஒரு மஞ்சள் பொடியும் ஒரு பேப்பரில் மடித்து வச்சு போகக்கூடிய இன்டர்வியூ எல்லாமே நல்லபடியாக நாம் சக்ஸஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற்று உங்கள் வேலை சீக்கிரமாக கிடைக்கும். எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் முதலில் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய நட்சத்திர அதிதேவதை, உங்களுடைய ராசிக்கு உண்டான அதிதேவதை, லக்னத்துக்கு உண்டான அதிதேவதை, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த வேலை சீக்கிரமாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகத்துடன் அந்த வேலையை செய்வீங்க. செய்து பாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நற்பவி நற்பவி. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.